வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மெய்ஞானமூர்த்தி. மெய்ஞானமூர்த்தி, அழகா இருக்கு பேரு. ஓகே, நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் வந்து இப்ப இங்க எம்டெக் ஐடி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். எம்டெக் ஐடி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க. பிடெக் எங்க படிச்சீங்க? நான் பிடெக் இங்க தான் ஐடி டிபார்ட்மெண்ட் படிச்சேன். இதே காலேஜ்ல ஐடி டிபார்ட்மெண்ட் பிடெக் ஐடி முடிச்சிட்டேன். ஓகே, எம்டெக் ஐடி எம்டெக் இங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, சோ அண்ணா யூனிவர்சிட்டியில இங்க 4 வருஷங்கள் முடிச்சுட்டு 5வது வருஷம் இங்க படிச்சுட்டு இருக்கீங்க. இன்ஜினியரிங் படிக்கணும் எனக்கு. சிஎஸ்ல சிஎஸ் அண்ட் ஐடி ஒண்ணுதான், சோ அதனால எனக்கு சீட் கிடைக்கல. ஐடி டிபார்ட்மெண்ட்ல சிஎஸ் அண்ட் ஐடி கிட்டத்தட்ட ஒண்ணுதான். கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஓகே, பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அதனால நீங்க ஐடி எடுத்தீங்க. உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்தா தான் எடுத்தீங்க. இன்ட்ரஸ்டடா இருந்தனால ஐடி எடுத்தேன். ஓகே, சோ பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இந்த மாதிரி ஐடிஸ்ல எப்படி? இப்போ நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கீங்க. இப்போ போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது யூஜி இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த பிளேஸ்மெண்ட்ஸ் விட இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லாவே போயிட்டு இருக்கு. பட் கிராஜுவலா இயர் பை இயர் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் த அது இண்டஸ்ட்ரி பேஸ்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும். கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும். பட் இங்க சிஜி பொறுத்தளவுக்கு பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கு. ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து இங்க எடுத்துட்டீங்க, எம்டெக் படிச்சிட்டு இருக்கீங்க. ஏன் வந்து இங்க எம்டெக் பண்ணணும் தான் உங்களுக்கு தோணுச்சு? ஏன்னா நீங்க வந்து பிடெக் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுவும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க கிடைக்கலையா? சார், நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்து திருப்பி படிக்கிறேன். ஓகே, என்ன ஒர்க் பண்றீங்க? நான் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். நான் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு திருப்பி இங்க வந்து எம்டெக் படிக்கணும். அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே. ஆனா திருப்பி எம்டெக் படிச்சா ஒன்னா அனலிஸ்ட்ல தான் திருப்பி படிக்கணுங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட். ஏன் 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எம்டெக் படிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ப முடிச்சோடனே அந்த அளவுக்கு இல்ல. ஓகே, ஒர்க் பண்ணணும்னு ஒரு பேஷன்ல இருந்தேன். ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் இன்னும் படிக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால திருப்பி படிக்க வந்திருக்கேன். ஓகே ஓகே ஓகே. சோ இப்ப ஐடி பொறுத்த வரைக்கும் எம்டெக் பண்ணாதான் ஒர்த்தா இல்ல எப்படி? அப்படின்னு இல்ல, பிடெக்கே வந்து வேல்யூபிள். இந்த காலேஜ்ல நீங்க பிடெக் டிகிரி பண்ணாவே நல்ல வேல்யூபிள். எம்டெக்ங்கிறது உங்களுடைய பை பர்சன் ப்ரொஃபைல், அது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தா போறதுக்கு அவங்க பண்றதுதான் எம்டெக். ஓகே, சோ எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா ஐடி டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்? எவ்வளவு கட் ஆஃப் இருந்தானா அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி இயர். பட் மோஸ்ட்லி வந்து 198 அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். இங்க மோஸ்ட்லி டாப் கட் ஆஃப்ஸ் தான் வந்து சிஎஸ்சி ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் தான் எடுப்பாங்கன்றீங்க. எபோ 195க்கு மேல வச்சிருந்தா நிறைய சான்ஸ் இருக்கு கிடைக்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் தி இயர்க்கு ஏத்த மாதிரி பர்சன்ஸ் கேத்த மாதிரி. சோ ஓவரால ஐடி டிபார்ட்மெண்ட் பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இது வரைக்கும்? இங்க வந்து நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. ஓகே, ஆனா அதை நம்ம எப்படி எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்றோங்கிறது தான் நம்ம படிக்கிறதே இல்லைங்க. இங்க நிறைய ரிசோர்சஸ் இருக்கு, நிறைய ஃப்ரீடம்ஸ் இருக்கு. நீங்க எல்லாமே கத்துக்க முடியும். நம்ம படிக்கணும்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சா நம்ம நல்ல லெவலுக்கு இருப்போம். சோ மோஸ்டா வந்து எனக்கு இருக்க காமனான டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஐடினா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் முன்னாடி தான் வேலை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஜென்ரலான ஐடியா ஒரு பிம்பம் இருக்கு. சோ ஐடி அப்படின்னா இல்ல கம்ப்யூட்டர் முன்னாடியே எப்போ வருஷம் பூரா கிடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. சோ ஐடி அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து தட்டுற வேலை தானா இல்ல வேற எப்படி? ஆக்சுவலா ஐடி தான் உள்ள என்ன மாதிரியான ஃபீல்ட் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு? ஆக்சுவலா வந்து ஐடினா வந்து வெறும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து பண்ற வேலை மட்டும் இல்ல. ஓகே, எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர்ங்கிறது ஒரு பேசிக் நீடா மாறிடுச்சு. கரெக்ட். பட் அதர் தன் தட் கம்ப்யூட்டர்ல இருந்து நம்ம நிறைய படிப்போம். ஓகே, இங்க வந்து நிறைய கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதாவது ஐடில உள்ள நிறைய கோர் சப்ஜெக்ட் இருக்கு. ப்ரோக்ராமிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட் ஸ்கில் தான். ப்ரோக்ராமிங் தெரிஞ்சா மட்டும்தான் ஐடில பூன் ஆக முடியுங்கிறது இல்லவே கிடையாது. ஓகே, ஓகேங்களா? நிறைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அது ரிலேட்டடான நிறைய திங் வந்து பண்ண முடியும். ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததை வச்சு சொல்றேன். வெறும் வந்து என்ன சொல்றது, அங்க வந்து நீங்க அனாலிசிஸ் பண்றதுக்கு, டிசைன் பண்றதுக்கு, அதாவது வெப் பேஜ் ட்ரை பண்றதுக்கு, அப்புறம் வந்து உண்மையை ப்ரோக்ராமிங் கோட் பண்றதுக்கு, நிறைய ஆஸ்பெக்ட்ல வந்து கோட் பண்றதுக்கு, இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் லெவல் ஆஃப் இருக்கு. ஸோ வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாரும் எல்லாம் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துருக்காங்க, எல்லாம் கம்ப்யூட்டர் வேலைன்னு சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் வேலை இருக்கு. அதனால நிறைய ஃபீல்ட் இருக்கு, நிறைய வொர்க்ஸ் இருக்கு, நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க எல்லா துறையிலும் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே ஐடி வந்து அதுல ஒரு பார்ட்டா இருக்கும். ஸோ ஓகே, அதனால வந்து இப்போ ஐடி படிச்ச வெறும் கம்ப்யூட்டர் முன்னாடி மட்டும் இருக்கிறதுல கம்ப்யூட்டரும் அது முக்கியமான ஃப்ரண்ட் எண்டா இருக்கும். மற்றபடி எல்லா ஃபீல்ட்ல இருக்கவங்களும் கம்ப்யூட்டர் பின்னாடி தெரிஞ்சுக்கிற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. இன்ஜினியரிங் படிச்ச எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் மெக்கானிக்கலா இருக்கட்டும், சிவில், இசி, ஐடியா இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே இந்த ஐடி பிளேஸ்மெண்ட்ஸ்ன்றது காமனா வர்றாங்க இல்லீங்களா? ரெண்டு ஆப்ஷனா இருக்கு எல்லாருக்குமே. ஒன்னு கோர் கம்பெனி போகணும், இல்லைனா வந்து ஐடி கம்பெனி போகணும், ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிடணும் அப்படின்ற தாட் தான் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஸோ இந்த ஐடி கம்பெனிஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் நீங்க சொன்ன மாதிரி வைக்கிறது வந்து கரெக்டா, இது வந்து கரெக்டான விதத்துல தான் போயிட்டு இருக்கா? ஏன்னா இப்போ ஒரு 12th படிச்சு முடிச்ச பையன்
ஒரு இன்ஜினியரிங் படிக்காமயோ இல்ல டிப்ளமா படிக்கலாம், அது படிக்கிறது படிக்காத அவங்க இஷ்டம். ஆனா எப்படின்னா இப்ப ஒரு 6 மாசம் 3 மாசம் வந்து உனக்கு ட்ரைனிங் கொடுத்தா உனக்கு வந்து ஐடில சூப்பரா வேலை வாங்கிடலாம் அப்படின்ற தாட் தான் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அதுதான் உண்மையும் கூட. சோ இது வந்து ஈஸிலி அப்ரோச்சபிளா எல்லாருக்கிட்டயும் இருக்கு. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள நடக்குது இதெல்லாம் கரெக்டா? ஆக்சுவலா வந்து ஐடில வேலைக்கு போறாங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுங்களா, எல்லா டிபார்ட்மெண்ட்டும். ஆக்சுவலா சில கம்பெனிஸ்ல மட்டும்தான் வந்து யார் படிச்சாலுமே வந்து பேஸான, அதாவது ஐடிசிஎஸ்க்கான பேஸ் சப்ஜெக்ட்ல இருக்கிற நாலேஜில் இருக்கிறதுல ஒர்க் பண்ண வைப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் எல்லாமே இப்போ மெக்கானிக்கல் படிச்சுட்டு வந்து ஒருத்தங்க வந்து ஐடியில் பேசுனா மெக்கானிக்கல் ஓரியன்டான ஒரு டிவைஸ்ல எப்படி வந்து ஐடி இன்க்ளூட் பண்ண முடியுங்கிற இடத்துல தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே. அதனால வெறும் மெக்கானிக்கல் படிச்சுட்டு ஐடிக்கு போனா ஐடியில் ஒர்க் பண்றாங்கிறது மீனிங் கிடையாது. மெக்கானிக்கல்ங்கிறது வந்து வெறும் ஃபீல்டில் ஒர்க் பண்றது மட்டும் மெக்கானிக்கல் கிடையாது. இப்போ நீங்க கேட் டிசைன் பண்றீங்கல்ல, அதே சில கம்பெனி வந்து ஐடி கம்பெனில அந்த பிளேஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஐடியில் பிளேஸ் ஆயிருக்கான்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க கேட்ல ஒர்க் பண்றாங்கிறது தெரியாது. ஒருத்தர் கேட்டா தான் தெரியும். அதனால பேக் எண்ட்ல வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்டோட பேக் எண்டுக்கும் ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து இந்த மாதிரி நிறைய போற ஐடி கம்பெனிக்கு போறவங்க அதுல ஒர்க் பண்றாங்க. ஸ்பெசிபிக்கா டொமைன் ஸ்பெசிபிக்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. அதாவது இப்ப மெக்கானிக்கல் படிச்சாதான் மெக்கானிக்கல் டொமைன்ல ஒர்க் பண்ணுவாங்க. இதே வந்து எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டு அதுல வந்து சில அது பேஸான டொமைன்ல, ஏன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அதுல அவங்க டொமைன்ல ஒர்க் ஆகிறதுக்கு தான் அவங்க எடுக்கிறாங்க. இல்லைன்னா ஏன் வந்து ஒரு ஐடி கம்பெனி வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டோ அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டோ எடுக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா அவங்க வெரைட்டி ஆஃப் ப்ராஜெக்ட் பண்ற இடத்துல அந்த நாலேஜபிள் இருக்க இன்ஜினியர்ஸும் வேணுங்கிறதுக்காக தான் அதை எடுக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. இது வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாரும் ஐடியிலே பிளேஸ் ஆகுங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரும். பட் அவங்களுக்கு அந்த கோர் நாலேஜ் இருக்கிறதுனாலதான் அவங்களை அங்கிருந்து எடுத்துட்டு வந்து அவங்க அது ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஓகே ஓகே. இது வந்து வெளியில இருந்து தெரியாது, ஒரு போய் ஒர்க் பண்ணீங்கன்னா அதோட பேஸ் தெரியும். சரி ஓகே. இப்போ வந்து சிஎஸ்சி ஆர் ஐடி டிபார்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது மத்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐடியில பிளேஸ் ஆனாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஆக்சுவலா அவங்க வந்து இவங்க கிட்ட இருந்து எப்படி டிஃபர் ஆகுறாங்க? எப்படி டிஃபர் ஆகுறாங்கன்னா இங்க வந்து இப்ப எந்த கம்பெனி எடுத்தாலுமே ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கறதுக்குள்ள பேஸ ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பா அவங்க எந்த ஒர்க் பண்ணாலும் அதுல அது பேஸ் கிரைட்டீரியாவா இருக்குது. இப்ப இவங்க சிஎஸ் அண்ட் ஐடியில் படிக்கிறவங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஏற்கனவே 4 வருஷத்துல ஒரு 2-3 வருஷத்துக்கு மேல அவர் எல்லாத்தையும் படிச்சுட்டு வருவாங்க. ஆனா மத்த டிபார்ட்மெண்ட் வந்து அப்படி இல்லை. ஆனா அவங்க எல்லாத்துக்குமே வந்து கம்பெனியில கொடுக்கற டைம் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டைம் ரேஞ்சுக்குள்ள நீங்க கத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு இது இருக்கு, கன்ஸ்டன்ட் இருக்கு. அதனால அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா தெரியும். ஏன்னா இவங்க வந்து ஒரு 2-3 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு கடைசியா வந்து ஒரு ஷோகேஸ் நாலேஜ் ஷோகேஸ் கட்டுறதுக்கும் அதே நாலேஜ அவங்க ஒரு 3 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ கம்பல்சரியா கத்துக்கிட்டு வந்து அது சொல்றதுலயும் நிறைய டிஃபர் இருக்கு. அந்த இடத்துல அவங்க எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி கத்துக்கிட்டாதான் பின்னாடி அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். சோ நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்றதுனால கேக்குறேன், ஆபீஸ் கல்ச்சர் எல்லாம் எப்படி, ஐடில வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்க உள்ள ஒர்க் பண்றப்ப ஃபீல்ட்ல வந்து என்ன மாதிரி எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லி கல்ச்சரா இருக்குமா, இல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல எப்படி எப்பயுமே அந்த டென்ஷன் இருந்துட்டே இருக்குமா, இல்ல வந்து வேலைக்கு போறப்ப உங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இருந்துச்சா? அதாவது எல்லாமே வந்து ஒர்க் பண்ற இடம், ஒர்க் பண்ற கம்பெனி, நீங்க இருக்கிற என்வரன்மெண்ட் பொறுத்து எல்லாமே எப்பயுமே டிஃபர் ஆகும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி செட் ஆகும். அதாவது எப்பயுமே வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ஃப்ரீனஸா இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருவாங்க, ஆனா நீங்க வந்து ஒரு டெட்லைனும் கொடுத்துருவாங்க, அதுக்குள்ள பண்ணி முடிக்கணும். டார்கெட் மாதிரி கொடுத்துருவாங்க, டார்கெட்டும் கொடுத்துருவாங்க, அதுக்குள்ள பண்ணி முடிக்கணும். ஆனா நீங்க வந்து இப்பதான் உட்காந்து பண்ணணும் அப்படிங்கறது இல்ல, நீங்க கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு கூட வந்து பண்ணலாம். சோ அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்கும், ஆனா பண்ணி முடிக்கணும். எப்படினாலும் ஒரு வேலைன்னு கொடுத்தா ஏதோ ஒண்ணு பண்ணணும். இப்போ நமக்கு காலேஜ்ல எல்லாம் காலேஜுக்கும் கம்பெனிக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, காலேஜ்ல வந்து ஒரு டெட்லைன் கொடுத்தா அது அப்புறம் கண்டிப்பா அந்த டெட்லைனுக்குள்ள முடிச்சு காட்டினா ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ரிக்டா அந்த எவால்யூஷன் இருக்குமான்னு தெரியல. கம்பெனி அப்படி இல்ல, ஒரு டெட்லைன் வச்சுட்டா கண்டிப்பா முடிக்கணும். ஏன்னா அப்பதான் சம்பளம் கொடுப்பான். சம்பளம் கொடுப்பாங்கன்ட்டு இல்ல, அப்பதான் நம்மளுடைய பர்சனல் ப்ராக்ரஸ் இருக்கும். பர்சனல் ப்ராக்ரஸ் அந்த வேலையை முடிக்கலாம் கூட அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வேற யாராவது ஹெல்ப் பண்ணி கூட முடிச்சிருவாங்க. ஆனா பர்சனல் ப்ராக்ரஸ் அங்க இருக்காது. ஓகே ஓகே ஓகே. சோ நீங்க வந்து இங்க ஹாஸ்டல்ல தான் இங்க தங்கி படிச்சிருப்பீங்க, பிடெக்கும் இங்கதான் தங்கி படிச்சிருக்கீங்க, அங்க எம்டெக்கும் படிச்சிட்டு இருக்கீங்க. சோ ஹாஸ்டல்ல சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்கு, சரௌண்டிங் எல்லாம் எப்படி இருக்கு, தங்குற இடம் எல்லாம் எப்படி? ரெண்டு விஷயத்துல வச்சு சொல்லலாம். ஒண்ணு வந்து இதுக்கு முன்னாடி ஹாஸ்டல் அனுபவம் இருக்கிறவங்க இல்லாதவங்களை பொறுத்து வச்சு சொல்லலாம். ஓகே. இதுக்கு முன்னாடி ஹாஸ்டல் அனுபவம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த சாப்பாடு வந்து பிடிச்ச மாதிரிதான் இருக்கும், ரொம்ப டிஃபரெண்டாவே இருக்கவே இருக்காது. ஓகே. மற்ற
இடத்தை கம்பேர் பண்ணும்போது இங்க நல்லாவே சாப்பாடு போடுறாங்க. ஆனா என்ன, வீட்டு என்வரன்மெண்ட்ல இருந்துட்டு வந்தவங்களுக்கு இது பிடிக்க பிடிக்க வாய்ப்பே இல்ல. ஹோம் சிக்கா இருக்கிறவங்களுக்கு செட் ஆகாதுன்றீங்க? செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே. ஆனா கடைசியில இங்க இருக்கிற எல்லாத்தையுமே கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஹாஸ்டல் பிடிக்காதுன்னு சொல்ற நிறைய பேரு, ஃபைனல் இயர்ல போகும்போது ஹாஸ்டல் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் கரெக்ட். அந்த லெவலுக்கு அது மாறிடும், அவங்களுக்கு பழகிக்குவாங்க, பழக்கம் இல்ல, அதனாலதான் அவங்க அப்படி சொல்றாங்க. கண்டிப்பா அடாப்ட் ஆயிக்குவாங்க. கண்டிப்பா ஆயிக்குவாங்க. ஓகே. சோ நீங்க வந்து இப்ப பிடெக் இங்க படிக்கிறேன்னு படிச்சதுனால டிபார்ட்மெண்ட் பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். டிபார்ட்மெண்ட்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி, ஐடி டிபார்ட்மெண்ட்ல நல்லா சொல்லி தர்றாங்களா, கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க தான் இருக்காங்களா, இல்ல எப்படி? அதெல்லாம் ஆக்சுவலா வந்து இப்போ இதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. நமக்கு இப்போ இவங்க நார்மலா டிபார்ட்மெண்ட்ல எப்படி ஒரு ஸ்டாஃப் அலோகேட் பண்ணுவாங்கன்னா, கோர் சப்ஜெக்ட்ஸ் சொல்லுவோம், அதாவது சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு எப்பயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் தான் போடுவாங்க. ஓகேங்களா? அது இல்லாம இந்த நார்மல் ஓரளவுக்கு ஓகே இந்த சப்ஜெக்ட வந்து நார்மலா எப்படி யார் படிச்ச நம்மளே ஓனா படிச்சா கூட புரியும் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து டீச்சிங் ஃபெலோஸ் அவங்க போடுவாங்க. சோ மேக்ஸிமம் இந்த மாதிரி எய்ம்ல தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து ஸ்டாஃப் அலோகேஷன் பண்ணுவாங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்டுடைய ஃபியூச்சர் ஸ்கோப் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஒன்னு. அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஒரு பேரண்டோ இல்ல வந்து ஸ்டூடெண்டோ ஐடி டிபார்ட்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஜென்ரலா அனானிஸ்ட் மட்டும் இல்லாம எந்த காலேஜ்லயா இருந்தாலும் ஐடி டிபார்ட்மெண்ட் ஜென்ரலா காமனா எடுக்கலாமா வேணாமா, அதை பத்தி உங்களுடைய ஹானஸ்டான ஓவரால் ஒப்பீனியன் பத்தி சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டினுக்கு சொல்றேன், எல்லா பேரண்ட்ஸும் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் எடுக்கலாமா இல்ல? இப்போ ரீசென்ட் இயர்ஸ்ல ஐடில வந்து எல்லாருமே அவங்களோட பார்வையை வந்து ஐடில நல்ல சம்பளத்துல வேலைக்கு போறாங்க, அதனால அவங்க பையனையோ பொண்ணையோ வந்து ஐடில படிக்க வச்சா நல்லா சம்பாதிக்க வைப்பாங்கிற தாட்ல தான் நிறைய பேர் ஐடி சேர்த்துறாங்க. நார்மலா ஐடில நிறைய பத்திக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, பிளேஸ்மெண்ட் ஓரியன்டா இல்லாம நிறைய ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு, நிறைய ரிசர்ச் இருக்கு ஐடி ரிலேட்டடா. ஏன்னா ஃபியூச்சர் இப்போ நம்ம எல்லாமே வந்து டிஜிட்டல் இந்தியா எல்லாமே ஃபியூச்சர் போக்கஸ்ட்ல டிஜிட்டல் ரிலேட்டடும் எல்லாமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு போயிட்டு இருக்கோம். அதனால வந்து ஐடி சிஎஸ் படிக்க வைக்கிறதுல தப்பே இல்ல, நல்ல ஸ்கோப் இருக்கு. ஆனா எங்க படிக்க வைக்கிறங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. மேக்சிமம் வந்து நல்ல ரிசோர்சஸ் இருக்கிற காலேஜஸ்ல படிச்சு அவங்க நல்ல என்வரன்மெண்ட்ல படிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா வந்து நல்ல இருக்கும். முக்கியமா இப்போ நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, எல்லாத்துலயும் வந்து முன்னாடியே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நியூஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா வெரிஃபை பண்றது ஒரு பக்கம் இருக்கும், நம்ம பையன் எப்படி படிக்கிறாங்கிறது இருக்கும். அதாவது இப்போ ஒரு காலேஜ்ல ஒரு 100-150 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே நல்லா படிக்க மாட்டாங்க, அதுல பாதி பேர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த இதுல இருக்கிற ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி வந்து ஒரு வேலை வாங்கலாங்கறத திங்க் பண்ணி அதுக்கேத்த மாதிரி படிச்சாங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே பிளேஸ் ஆகலாம், நிறைய வேலை இருக்கு. ஆனா எல்லாருமே அந்த அளவுக்கு திங்க் பண்ணி ட்ரை பண்றதே இல்ல, அதனாலதான் பாதி பேருக்கு வேலையே இல்ல. அப்படி படிக்கும் உங்களுடைய குழந்தையோட பொட்டன்சியலையும் பாருங்க, நல்ல காலேஜா இருக்கவும் பாருங்க. ரெண்டுமே சொல்றேன். அப்போ ஒருத்தருக்கு என்ன தெரியலையோ அதை தெரிஞ்சுகிட்டாதான் அதுக்கான நல்ல ஸ்கோப் இருக்கும். ஐடி எல்லாருமே படிக்கலாம், ஆனா நல்லா படிக்கணுங்கறதா சொல்ல வர, நல்லா படிக்கணுங்கறத விட நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ வெறும் சப்ஜெக்ட் மட்டும் இப்ப பின்னாடி ஃபியூச்சர் போக்கஸ்ல எப்படி ஐடி பூன் ஆகும்னா, இப்போ ஒருத்தர் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா இப்போ கரண்டா ட்ரெண்ட்ல என்னென்ன போயிட்டு இருக்கோ அதை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கறதுதான் எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷனும். இப்போ அதுக்கே நிறைய போய்கிட்டு இருக்கு, நிறைய ஃபியூச்சர்ல ஏஐ மிஷின் லேர்னிங்னு நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ படிக்க வர்றவங்க அவங்க படிப்பை மட்டும் இல்லாம அதை பத்தி தாண்டி இருக்கிற விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா உங்களுக்கு வேலையும் கிடைக்கும், அவங்களுக்கு நல்ல நாலேஜபிளாவும் இருப்பாங்க, ஃபியூச்சர்ல அவங்க நல்ல இடத்துக்கும் போவாங்க. சோ ஐடில வந்து சேலரி எல்லாம் என்ன மாதிரி வரும்? கம்பெனியை பொறுத்து கண்டிப்பா வந்து நல்ல சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது இப்ப எல்லாம் சேலரி ரேஞ்ச் ஏதாவது சொல்ல முடியுமா? சேலரி ரேஞ்ச் நார்மலா ஒரு ஐடில நீங்க பேசினாவே இப்ப எல்லா கம்பெனியும் பேஸ் அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க 3.25 lakhs பர் ஆனம்ங்கிறது தான் ஸ்டார்ட் பேஸ். நம்ம கம்பெனி நம்ம காலேஜ் தான் அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த அளவு அது 3.25 பேஸா இருக்கு. ஓகே. பட் எல்லா இடத்துலயும் வந்து அதே குடுக்கறாங்களான்னு தெரியல, ஆனா மேக்ஸிமம் எல்லா ஐடி கம்பெனியுமே பேஸ் வந்து 25,000 பர் மந்த்ங்கிறது வந்து இந்த ஸ்பிளிட் அப்ல வந்து இது பண்ணாங்க. ஆன் ஹேண்டுக்கு 21 அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி பேஸா இருக்கும் அது. ஓகே. ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் யோர் டைம். இவ்வளவு நேரம் நீங்க நிறைய விஷயங்கள் நல்லா கரெக்டா சொன்னீங்க. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much. Thank you.